விரக்தியின் உச்சத்திற்கு சென்றதாலும் பொறாமை காரணமாகவும் திமுக கூட்டணி உடைய போகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக முன்னாள் எம்எல்ஏ குமுடிப்பூண்டி வேணு இல்ல திருமண விழாவை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக கூட்டணி கொள்கைக்காக இணைந்த கூட்டணி என்றும் அதில் விவாதங்கள் இருக்கலாம், விரிசல்கள் இருக்காது என்றும் கூறினார். திமுக கூட்டணி விரைவில் உடைய போகிறது. இதுவரை கற்பனையில் தான் இருந்து கொண்டு நான் நினைத்து கொண்டிருந்தேன். இப்போது அவர் ஜோசியராகவே மாறியிருக்கிறார். எப்பொழுது அவர் ஜோசியராக மாறினார் என்று எனக்கு புரியல. ஆக விரக்தியினுடைய எல்லைக்கே அவர் போயிருக்கிறார். ஆக ஜோசியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பழனிசாமி அவர்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, எங்களுடைய கூட்டணி என்பது ஏதோ தேர்தலுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. எங்களுடைய கூட்டணி என்பது பதவிக்கு வர வேண்டுவதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. எங்களுடைய கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தனது கட்சியை வளர்க்காமல் நன்கு வளர்ந்துள்ள திமுகவை பார்த்து பக்கத்து வீட்டு கதை பேசுவது போல இபிஎஸ் பேசி வருவதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். மக்களால் ஓரங்கட்டுப்பட்டிருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பொறாமை தாங்க முடியாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படியெல்லாம் சாதனைகள் செய்து கொண்டு மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொண்டிருக்கிறது, இன்னமும் உடைய செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த பொறாமையின் காரணமாக அந்த செல்லாக்காசாக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மேலும் புதுமண தம்பதிகள் தங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். இன்றைக்கு வேணு அவர்கள் இங்கே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் மணமகனாக வச்சிருக்கக்கூடிய அந்த பேரனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டியிருக்கிறார். ஆனால் மணமகளுடைய பெயரை பார்க்கிற போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யுவஸ்ரீ என்று இருக்கிறது, வச்சதை பற்றி தவறு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று அன்போடு என்னை வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். அதிமுக என்ற அழகிய மலரை தேடி தேனீக்கள் போன்று பல கட்சிகள் தானாக வரும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் வனவாசியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுக கூட்டணி வலுவாக இல்லை என்று தாம் கூறவில்லை என்றும் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் தான் கூறுவதாகவும் தெரிவித்தார். நான் சொன்னது சரியில்லை. விடுதலை சிறுத்தை கட்சி பல கோரிக்கைகளை வச்சிட்டு இருக்காங்க, இதுக்கு மீதி வைக்கல, இப்ப வைக்கிறாங்க. தேர்தலில் ஒன்றரை ஆண்டுல வர இருக்குது, அதனால அந்த கூட்டணியில அங்கே சர்க்கிள் இருப்பதாக சொன்னோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் பகல் கனவு காண்பதாகவும் திமுக சரிந்து அதிமுக செல்வாக்கு பெற்றிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். நல்ல பூத்து மலர் இருக்குது, அந்த மலரை தேடி வண் தேனீக்கள் செல்கிறது. இதற்காக செல்கிறது, அங்கே தேன் இருக்கும், அதை உறிஞ்சி எடுத்து இந்த தேன் கூட்டிலே சேகரிக்க. அதே போல அண்ணா திமுக என்ற மலர் இருக்கின்றது, தேன் என்ற மக்கள் செல்வாக்கு இருக்கின்றது, கூட்டணி என்ற தேனீக்கள் நிச்சயமாக மலரை தேடி வரும். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரான பிறகு கூட்டணி மட்டுமின்றி திமுகவிற்குள்ளேயே குழப்பம் இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். அது கொள்கை கூட்டணி மாதிரி இல்லையே, மக்கள் கூட்டணி மாதிரி இல்லையே, தன் மக்கள் கூட்டணி மாதிரி. திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே அண்ணன் பொன்முடி போன்றவர்கள் எல்லாம் எனக்கு சீட்டு கிடைக்குமான்னு தெரியலன்னு கேட்கிற அளவுக்கு இருக்கிறது. இன்னைக்கு தம்பி உதயநிதி உள்ளே வந்த பின்பு மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முடி போன்றவர்கள் கூட எனக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய, அவங்க கட்சிக்குள்ளேயும் குழப்பம் இருக்கு, அவங்க கூட்டணி கட்சிக்குள்ளேயும் குழப்பம் இருக்கிறது.